friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது நம்மளோட 30 days 10 kg weight loss challengeல இன்னைக்கு day 1 ஓட வீடியோ. Day 1 அன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சில எக்சர்சைஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது ஒரு பிகினர் அப்படினா அதாவது இப்போதான் புதுசா வந்து நீங்க டயட் ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு எப்படி எக்சர்சைஸ் பண்ணனும், எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கற எந்த ஒரு அறிவும் இருக்காது. சோ அந்த மாதிரி ஒருத்தங்க அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏனா நம்ம வந்து பிகினர்க்கான ஒரு டயட் பிளான் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். டயட்டுமே அதே மாதிரி தாங்க. என்னால் டயட்டு ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு வந்து ரொம்ப பசியை கண்ட்ரோல் பண்ண முடியலை, நான் உடனே டயட்டை விட்டு போகிறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம டயட்டும் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கான எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிற கவுண்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் போதும். கவுண்டு பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கவுண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். டயட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டயட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். காலையில் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் கவுண்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் போதும். ரொம்ப பேசிக்கான சிம்பிளான எக்ஸசைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நாளைக்கு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்க கவுண்டை விட ஒன்று ரெண்டு உங்களால் அதிகமாக செய்ய முடிஞ்சால் நாளைக்கு அதிகமாக செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டு வாங்க. 30 days கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம நிறைய எக்ஸசைஸும் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து டெய்லி முடிஞ்ச அளவு செஞ்சுக்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க. ஒரு 5 சிம்பிள் எக்ஸசைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கண்டினியூவாக செய்கிறப்போ நிறைய எக்ஸசைஸ் வரும். அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹிப்புக்கான ஒரு எக்ஸசைஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் 20 கவுண்ட் வச்சு நீங்கள் 40 கவுண்டு பண்ணணும். முடிஞ்ச அளவு ஒரு 30 கவுண்டு பண்ணுற மாதிரியாவது பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே ஒரு 5-10 அந்த மாதிரி பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே செய்யுங்க. முதல் நாள் கொஞ்சம் அப்படியே இருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் பெயின் இருக்கும். பெயின் இருந்தாலும் அதுக்கப்புறமா உங்களுக்கு சரியாகும். ஒரு 2-3 நாளில் வந்து பெயின் சரியாகும். ஸோ அதனால் ஒரு 40 கவுண்ட் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் ஒரு 20 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. ரிலாக்ஸாக பண்ணால் போதும், ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் ரொம்ப பொறுமையாக செஞ்சுக்கோங்க. 20 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. முட்டி மடக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு செய்கிறப்பவே அது கரெக்டாக செய்ய பாருங்கள். அதுக்கப்புறமா சரியாகட்டும் அந்த மாதிரி விடாமல் முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை கரெக்டாக செய்ய பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுவுமே நீங்கள் முட்டி மடக்கக்கூடாது. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 20 வச்சு ஒரு 40 கவுண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டி மடக்காமல் உங்களோட கால் கட்டை விரலை உங்களோட கை விரல் தொடணும். இது வந்து ஒரு பிகினர் அப்படின்னா இதெல்லாமே பேசிக் எக்ஸசைஸ் தாங்க. போக போக உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வார்ம் அப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த எக்ஸசைஸ் இதுவுமே ஒவ்வொரு பக்கத்துக்கும் 20 கவுண்ட் வச்சு ஒரு 40 கவுண்ட் பண்ணிக்கோங்க. முட்டி மடக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு உங்களோட சைடை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 20 கவுண்ட் வச்சு இதுவுமே ஒரு 40 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 20 கவுண்ட் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 15 கவுண்டாவது பண்ணிக்கோங்க ஒவ்வொரு காலுக்கும். பொறுமையாக ரிலாக்ஸாக செஞ்சால் போதும், ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் அவசரப்பட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு தசை பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ பிகினர் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணால் போதும். ஒரு காலை வந்து கீழே வச்சுட்டு அடுத்து எடுத்துக்கோங்க. போக போக வந்து நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் நம்ம செய்வோம். ஸோ அது செய்கிறதுக்கு இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ்.